ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு தாவிஷ் அகாடமி செஷன் பிளான். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் இருக்க ப்ரிபோசிஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ ப்ரிபோசிஷன்றது என்னது? ரெண்டு லைனை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு நவுன் இல்லைனா நவுன் ஃப்ரேஸ். எக்ஸாம்பிள், ஓவர், அண்டர், கார்னர், பீனித், இன், அரவுண்டு, அகெயின்ஸ்ட், அதெல்லாம் தான். ஸோ எந்த பிளேஸில் யூஸ் பண்ணணும்னு இருக்காது. டைமுக்காக யூஸ் பண்ணலாம், பிளேஸுக்காக எதுக்கு வேணாலும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸை டினோட் பண்ணுறீங்க. மை ஃப்ரெண்ட் லிவ்ஸ் இன் சென்னை. வேர் இஸ் த பேப்பர் கேட்டால் இட்ஸ் அண்டர் த டேபிள் சொல்லுவோம்ல, அதுக்கான ப்ரிபோசிஷன் தான் இதெல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் டைமுக்கு பார்க்க போகிறோம். டைம்னா வென் ஐ கோயிங் டு அட்டன் தி கிளாஸ் கேட்டால் அட் 9:00 ஆன் டியூஸ்டே அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த டைமுக்கு வரதுக்கான ப்ரிபோசிஷன் தான் இதெல்லாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன் ஆஃப் டைரக்ஷன். எந்த டைரக்ஷனில் நீ போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டால் ஐம் கோயிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ரைட் சைட், லெஃப்ட் சைட்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டைரக்ஷனுக்கான ப்ரிபோசிஷன் தான் இது எல்லாமே. தென் கம்மிங் ஃபார் யூசேஜ் ஆஃப் ஆஃப். ஆஃப் எல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கா. ஸோ எல்லா சென்டென்ஸுமே ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸப்ட் அண்ட் இன்ஸ்டிட் ஆஃப். இன்ஸ்டிட் ஆஃபும் எக்ஸப்டையும் எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்தெந்த சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்ஸ்டிட் ஆஃப்ன்றது வேறு, எக்ஸப்ட்ன்றது வேறு. ஸோ எல்லாமே ப்ரிபோசிஷன் தான். நெக்ஸ்ட் ஆஸ், லைக், தென்னெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோன்றது பாருங்கள். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.